நண்பர்களே, இது ஆட்ஸ் ஆஃப் இன் புதினம். போன பகுதியில விக்ரமாதித்தனை வேதாளம் கேட்ட கேள்விக்கு விக்ரமாதித்தன் பின்வருமாறு பதில் சொன்னான். இவ்விதம் கதை சொல்லி முடித்த வேதாளம், ராஜனே, முறைப்படி உச்சாரணம் செய்து மந்திரத்தை உருவேற்றியும் சிஷ்யனுக்கு சித்தி ஏன் கிடைக்கவில்லை? குருவும் சக்தி இழந்தது எதனாலே? சொல்லும் ஐயா ராஜனே. லட்சியம், விரதம், சிரத்தை, தானம் இவற்றில் எதுவாயிருந்தாலும் ஏகமனதாய் ஏகாத்திர சிந்தையாய் செய்தால்தான் பலிக்கும். ஒருவன் எந்த காரியத்தையும் கிரமமாக செய்தாலும் அவன் ஏகாத்திர சித்தத்துடன் நிலை கலங்காது உறுதியுடன் தைரியமாக நடக்காவிட்டால் எதிலும் சித்தி கிடைக்காது. குருவின் உபதேசத்தை பெற்றாலும் சிஷ்யனுக்கு சஞ்சலமும் சந்தேகமும் தோன்றிவிட்டன. அதனால்தான் அவனுக்கு சித்தி கிட்டவில்லை. பாத்திரமற்ற சிஷியனுக்கு உபதேசம் செய்ததால் குருவும் தன் சக்தியை இழந்தான். விக்ரமாதித்தன் சொன்ன பதிலை கேட்ட வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு அவன் தோளை விட்டு கிளம்பி பழையபடியே முருங்க மரத்தில் தொற்றிக் கொண்டது. நண்பர்களே, இப்போ நீங்க கேட்கவிருப்பது விக்ரமாதித்தன் கதையின் 22வது பகுதிய வேதாளம் கூறிய 14வது கதை, அனங்க மஞ்சரி கதை. விக்ரமன் மறுபடியும் முருங்க மரத்தை அடைந்து வேதாளத்தை பிடித்து தோள் மீது சுமந்து கொண்டு கிளம்பினான். அவன் வழி நடக்கும் போது வேதாளம் அவனை பார்த்து, மன்னனே, கனிந்த காதலை பற்றிய கதை ஒன்று சொல்லுகிறேன், கேள் என்று சொல்ல ஆரம்பித்தது. விசாலா என்ற ஒரு பட்டணம் இருக்கிறது. தேவர்களுடைய இந்திர பட்டணம் போன்ற அந்நகரில் பத்மநாபன் என்ற அதிர்ஷ்டசாலியான அரசன் நீதிமுறை தவறாமல் அரசாட்சி செய்து வந்தான். பலி சக்கரவர்த்தியை காட்டிலும் மேம்பட்டவனாக அவன் மக்களுக்கு நன்மைகள் பல புரிந்து வந்தான். அந்நகரத்தில் அர்த்ததத்தன் என்ற பெரிய வியாபாரி ஒருவன் இருந்தான். குபேரனை காட்டிலும் அதிக சம்பத்து வாய்ந்தவன். அவனுக்கு அனங்க மஞ்சரி என்ற பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் செல்லமாக வளர்ந்து வந்தாள். பாலும் பழமும் மருந்தி அலாதியான பூரிப்போடு பருவத்தின் தொட்டிலில் குறு குறுவென ஆடினாள். மனதிற்குகந்த ஒரு காதலனை அடைய ஆசைப்பட்டாள். அரியா பருவம் முதல் அந்தரங்கத்திலேயே ஆசை மலர் தூவி வந்த ஒரு அழகிய அந்தன வாலிபனிடம் நெஞ்சை பறிக்கொடுத்தாள். ஆனால் அவளோ நவநிதி வணிகனின் குமாரத்தி, அவனோ மறையோதும் ஏழை அந்தனன். ஏற்றத்தாழ்வு என்ற வேலி மட்டுமல்ல, ஜாதி என்ற அகழியும் குறுக்கே நின்றது. பெற்றோரிடம் தன் எண்ணத்தை சொல்லவும் பயந்திருந்தாள். அந்த அந்தன வாலிபனும் எங்கோ வேறூருக்கு போனவன், வெகு நாளாகியும் திரும்பி வரவில்லை. அவனுடைய ஆசை முகமும் அவளுக்கு மறந்துவிட்டது. இந்நிலையில் அவள் தந்தையோ அவளை தாமரலத்தியில் இருந்த மற்றொரு வியாபாரியின் மகனான மணிவர்மனுக்கு மனம் செய்து கொடுத்தான். ஆயினும் அவனுக்கு தன் ஒரே குழந்தையான அனங்க மஞ்சரியிடம் வாஞ்சை அதிகமாதலால் அவளை தன் வீட்டை விட்டு அனுப்பாமல் புருஷனுடனே அவளை வீட்டோடு நிறுத்தி கொண்டான். அனங்க மஞ்சரிக்கு தன் கணவன் மணிவர்மனை பிடிக்கவில்லை. காதலில்லா கல்யாணத்தில் சுவை ஏது? மனசுருதி ஒன்று சேராத இதய வினையில் இன்னிசை ஏது? வியாதிஸ்தன் கருப்பு மருந்தை சாப்பிட எப்படி மனம் உருப்பட மாட்டானோ அப்படித்தான் அனங்க மஞ்சரி நினைத்து வந்தாள். ஆனால் அவளுடைய கணவனான மணிவர்மனுக்கோ தன் உயிரை காட்டிலும் மனைவியின் மீது ஆசை அதிகம். நீண்ட காலம் கஷ்டப்பட்டு நிறைய சம்பாதித்து சேர்த்து வைத்திருக்கும் பணத்தின் மீது இயாத லோபிக்கு எவ்வளவு ஆசை இருக்குமோ அதை காட்டிலும் அதிகம் என்றே சொல்லலாம். ஒரு சமயம் மணிவர்மன் தன் தாய் தந்தையர்களை பார்க்க விரும்பி தாமரலிப்திக்கு சென்றிருந்தான். சில தினங்கள் கழிந்தன, கோடைக்காலமும் வந்தது. சூரிய கிரகணத்தின் கொடுமையால் மக்கள் பயணமே தடைப்பட்டது. காற்றுடன் வந்த உஷ்ணம் வசந்தம் போய்விட்டதே என்று விடும் பெருமூச்சு போல் இருந்தது. மல்லிகை முதலிய மலர்களின் நறுமணம் கலந்து வீசியது தென்றல். காற்றினால் எழுப்பப்பட்ட புழுதி படலம் வானத்தை அடைந்தது. சூரிய வெப்பத்தால் தகிப்புண்ட பூமி மழையை வேண்டி மேகத்தை அழைப்பதற்காக போனது போல் இருந்தது. வழிநடை களைப்பால் மரத்தின் நிழலை நாடி செல்லும் பிரயாணி போல பகல் வேலை ஊர்ந்து சென்றது. இரவு நேரமும் உற்சாகமற்று சந்திர கிரணங்களில் தன் நிலவில் பிரகாசம் இல்லாமல் மெதுவாக கடந்து வந்தது. ஆகவே ஒரு நாள் இரவு வேலைக்காரர்கள் எல்லோரும் தூங்கும் போது அவள் வெள்ளிக்கிளம்பி தோட்டத்திலே தடாகத்திற்கு வந்தாள். அங்கு அவள் தகப்பனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த சண்டிகாதேவியை மனதில் நினைத்து,
கமலாகரனை இந்த ஜென்மத்தில் அடைய முடியாவிட்டாலும் அடுத்த ஜென்மத்தில் அவன் கணவனாக வாய்க்க அருள் வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு புடவை தலைப்பினால் சுருக்கு போட்டுக் கொண்டாள். இதற்கிடையில் அவளுடைய படுக்கை அறையிலே தூங்கிக் கொண்டிருந்த தோழி மாலதீகை கண்விழித்து பார்க்கையில் அனங்க மஞ்சரி அருகில் காணாமையால் அவளை தேடிக்கொண்டு தோட்டத்திற்கு வந்தாள். அங்கே கழுத்தில் சுருக்கு இட்டுக் கொண்டிருக்கும் வேளையில் அவளை பார்த்து ஓடி வந்து சுருக்கை கத்தரித்தாள். தன் தோழி வந்து சுருக்கை எடுத்து விட்டதை அறிந்த அனங்க மஞ்சரி வெந்துயர் கொண்டு கீழே விழுந்து விட்டாள். தோழியும் அவளை தேற்றி துக்கத்திற்கு காரணம் விசாரித்தாள். அதன் மேல் அனங்க மஞ்சரி தோழியிடம் தன் துக்கத்தின் காரணத்தை விளக்கி கூறினாள். இப்பொழுது தெரிந்ததா, பெற்றோர்களின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டிருக்கும் நான் என் மனதிற்கிசைந்தவனுடன் வாழும் பாக்கியத்தை அடைவது துர்லபம். இந்த ஸ்திதியில் உயிரை இழப்பதே பேரானந்தம். இவ்விதம் அவள் சொல்லி வரும்போது உணர்ச்சி தாங்காமல் மூச்சிட்டு விழுந்தாள். உடனே மாலத்திகை குளிர்ந்த ஜலத்தை வாரி அடித்து விசிறி சைத்தியோபச்சாரங்களால் அனங்க மஞ்சரியின் மூச்சையை தெளிய செய்தாள். இன்னும் ஜுரத்தின் தாபத்தை தணிக்க தாமரை இலைகளால் அவளை படுக்க வைத்தாள். பனிக்கட்டி போல சில்லிட்ட மாலையை கழுத்தில் போட்டாள். அனங்க மஞ்சரியோ கண்ணீர் பெருகி வழிய, தோழி, இந்த மாலையோ வெறும் பூச்சோ உள்ளத்தை தகிக்கும் உஷ்ணத்தை தணிக்காதே. உண்மையிலேயே அதை தணிக்கக்கூடியதொன்றை உன் சாமர்த்தியத்தால் செய்து முடிப்பாயா? என் உயிரை ரசிக்க விரும்பினால் என் காதலனுடன் என்னை சேர்த்து வை என்று தெரிவித்தாள். உடனே மாலத்திகை, தோழி, கொஞ்சம் பொறுத்திரு, இரவு முடிய போகிறது. பொழுது விடிந்ததும் நான் இதற்கு ஒரு ஏற்பாடு செய்து உன் ஆசை கிணியானை இவ்விடம் அழைத்து வருகிறேன். ஆகவே உள்ளே போகலாம் வா என்று கொஞ்சம் குரலில் கூறி அவளை தேற்றினாள். அனங்க மஞ்சரியும் சந்தோஷம் அடைந்து தான் அணிந்து கொண்டிருந்த மாலையை கழற்றி தோழிக்கு பரிசாக அளித்தாள். அப்பால், சரி, நீ உன் வீட்டுக்கு போ. பொழுது விடிந்ததும் தாமதம் செய்யாமல் என் காதலன் வீட்டுக்கு போ. உன் காரியம் வெற்றியடைய வேண்டும் என்று சொல்லி தோழியை அனுப்பிவிட்டு தன் அறைக்கு திரும்பி சென்றாள். மறுநாள் காலையில் சீக்கிரமாகவே மாலத்திகை யாரும் அறியாமல் கமலாகரன் வீட்டிற்கு சென்று அவனை தேடினாள். அவனை தோட்டத்தில் ஒரு மரத்தடியில் கண்டாள். மோகத்தீயால் தகிக்கப்பட்ட அவன் சந்தன தைலம் பூசிய தாமரை இலை படுக்கையில் கிடந்து புரண்டான். அந்தரங்கமான தோழன் ஒருவன் பக்கத்தில் இருந்து வாழை இலையால் விசிறி அவனை ஆசுவாசப்படுத்தி வந்தான். அவளுடைய பிரிவாற்றமையாலே தான் இவன் இந்த நிலைக்கு வந்துவிட்டானா என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டாள் மாலதீகை. எதற்கும் உண்மையை அறிவதற்காக அவள் அங்கு மறைந்து நின்றாள். இதற்கிடையில் கமலாகரனுடைய தோழன் அவனை பார்த்து, நண்பா, அழகான இந்த தோட்டத்தை கண்ணால் கண்டு மகிழ், மனச்சோர்வுக்கு இடம் கொடாதே என்று தேற்றினான். அதை கேட்ட கமலாகரனோ, நண்பா, வியாபாரியின் மகளான அனங்க மஞ்சரி என் உள்ளத்தை பறித்து கொண்டு விட்டாள். என் இதயம் சூன்யமாக இருக்கிறது. ஆகவே நான் எப்படி மன மகிழ்வேன்? அன்றி காமதேவனும் என் உடலை அவன் கனைகளுக்கு இருப்பிடமாக்கி கொண்டு போன அந்த பெண்ணை அடைவதற்கு உதவி செய் என்று கூறி தன் நெஞ்ச குமுறலை கொட்டினான். அதை கேட்ட மாலதீகை தன் சந்தேகம் தீர்ந்து உவகை கொண்டாள். அவனிடம் சென்று பின்வருமாறு தெரிவித்தாள். நீங்கள் பாக்கியசாலிதான். தன் உள்ளத்தை உங்களிடம் தெரிவிப்பதற்காகவே என்னை இவ்விடம் அனுப்பியுள்ளாள். தாங்கள் அவள் உள்ளத்தை கொள்ளை கொண்டவராயினும் அவள் தன்னையும் தன் ஜீவனையும் உங்களிடம் ஒப்படைக்க விரும்புகிறாள். அவள் உள்ளத்திலிருந்து எரியும் மோகத்தியிலிருந்து கிளம்பும் புகையைப் போல உஷ்ண காற்றுடன் இரவு பகல் சதா அவள் பெருமூச்சு விட்டு கொண்டே இருக்கிறாள். கண்ணம் கரைய கருப்பான கண்ணீர் சதா அவள் முகத்தாமரையை சுற்றி வட்டமிடும் தேனி போல சொட்டிக்கொண்டே இருக்கிறது. அதை கேட்டவுடன் கமலாகரன் அவளை நோக்கி, அமினி, தாங்கள் வாயால் என் காதலி என் மீது ஆசை கொண்டிருக்கிறாள் என்பதை கேட்டு அலாதியான ஆனந்தம் அடைகிறேன். ஆயினும் அந்த சுந்தரி துக்கப்பட்டு கொண்டிருப்பதை கேட்க திகிலாக இருக்கிறது. ஆகவே எங்களுக்கு நீங்கள் தான் தஞ்சமளிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். இன்றைய இரவு நான் அனங்க மஞ்சரியை ரகசியமாக அவள் வீட்டு தோட்டத்திற்கு அழைத்து வந்து விடுகிறேன். தாங்கள் அதற்குள் வெளியில் வந்து இருக்க வேண்டும் என்று தெரிவித்தாள் மாலதீகை. விஷயத்தை அறிந்த அனங்க மஞ்சரியும் ஆனந்தம் அடைந்தாள். சூரியன் அஸ்தமித்து நெற்றியில் இட்ட திலகம் போல மேல்வானில் சந்திரன் தோன்றினான். கமலாகரன் தன்னை நன்றாக அலங்கரித்துக் கொண்டு
தன் காதலியின் வீட்டு தோட்டத்தை அடைந்தான். மாலத்திகை தான் சொன்னபடி அனங்கமஞ்சரியை தோட்டத்திற்கு அழைத்து வந்திருந்தாள். அங்கே மாமரங்களின் மத்தியிலே ஒரு மலர் மண்டபத்திலே அவளை உட்கார வைத்துவிட்டு வெளியே போய் கமலாகரனை தோட்டத்திற்கு அழைத்து வந்தாள். அவன் தன் காதலியை நெருங்கி செல்லும் போது அவளும் அவனை பார்த்து விட்டாள். காதலின் உணர்ச்சி வேகத்தால் அவள் வெட்கம் எல்லாவற்றையும் துறந்தாள். ஆசையுடன் ஓடி வந்து அவன் கழுத்தில் கையை போட்டு கட்டி கொண்டாள். ஆனந்தத்தின் மேலிட்டால் அவள் மூச்சு உடனே நின்று விட்டது. காற்றில் ஒடிந்த கொடி போல அவள் தேகம் உயிரற்றதாய் சாய்ந்தது. பேரடி போல நேர்ந்த இந்த விபரீதத்தை கண்ட கமலாகரன், ஐயோ இது என்ன என்று அங்கலாயத்து மயங்கி பூமியிலே விழுந்தான். சிறிது நேரத்தில் அவன் மூச்சை தெளிந்து எழுந்து தன் காதலியை கையால் எடுத்து தழுவி ஓவென புலம்பினான். துயரம் அவனை பெரிதும் அழுத்தியது. அதன் பாரத்தை தாங்க முடியாமல் அவன் இதயம் வெடித்தது. அவன் உயிரும் போய்விட்டது. காதலர் இருவருக்கும் நேரிட்ட கதியை கண்ட மாலத்திகை அவ்வுடல்கள் மீது விழுந்து புரண்டு அழுதாள். மறுநாள் நடந்ததை அறிந்த இருவருடைய உற்றார் உறவினரும் அங்கு வந்து கூடினார்கள். அவர்களுக்கு அவமானம், ஆச்சரியம், துக்கம், பிரமிப்பு எல்லாம் ஒருங்கே உண்டாயின. இந்த சங்கடத்திலே என்ன செய்வது என்பதை அறியாமல் அவர்கள் தலை கவிழ்ந்து நின்றார்கள். கெட்ட ஸ்திரீ புருஷர்களால் அவர்களுக்கு துர்பாக்கியமும் அவர்களுடைய குடும்பத்திற்கு சசினமுமே உண்டாகும் என்றோ? இந்த சமயம் அனங்கமஞ்சரியின் கணவனான மணிவர்மன் மனைவியை பார்ப்பதற்காக அதிக ஆவலுடன் மாமனாரின் ஊருக்கு வந்து சேர்ந்தான். மாமனார் வீடு சேர்ந்து நடந்ததை அறிந்ததும் தோட்டத்திற்கு ஓடோடி வந்தான். கண்களில் நீர் நிறைந்து அவன் பார்வையை மறைத்தது. அங்கே வேறொருவன் பக்கத்தில் தன் மனைவி பிணமாக கிடப்பதை கண்டான். மோகத்தின் வசப்பட்டிருந்த அவன் ஜீவனும் துயரத்தால் தகிக்கப்பட்டு உணர்ச்சி வேகம் தாங்காமல் உடலை விட்டு உடனே பிரிந்தது. கணவனும் மாண்டுவிட்டான் மனைவியின் மீதுள்ள மோகத்தாலே. அவ்விடம் கூடியிருந்தவர்கள் உடனே அழுது புலம்பி பெருங்கூச்சல் கிளப்பினர். நடந்த விஷயத்தை கேள்வியுற்ற நகர மாந்தர்களும் ஆச்சரியமடைந்து அங்கே திரண்டு விட்டனர். தேவி, உன்னை இந்த தோட்டத்திலே பிரதிஷ்டை செய்திருக்கும் வியாபாரியான அர்த்ததத்தன் சதா உன்னையே வழிபட்டு வருபவன். ஆகவே அவன் மீது இறங்கி அவனை இந்த துக்கத்திலிருந்து மீட்க வேண்டும் என்று மாலத்திகை சண்டிகையிடம் முறையிட்டாள். பக்தருக்கு அனுகிரகிக்கும் சிவப்பிரியை உடனே அம்மூவரையும் மனோவிகாரம் எதுவும் இல்லாமல் பிழைத்து எழுமாறு அனுகிரகித்தாள். அவள் அருளால் எல்லோரும் துக்கத்திலிருந்து விழிப்பது போல உயிர் பெற்று எழுந்தார்கள். இந்த அதிசயத்தை கண்டு எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள். கமலாகரன் அவமானத்தால் தலைக்கிறக்கம் கொண்டு வீடு திரும்பினான். பிழைத்து எழுந்த வெட்கத்தால் உடல் குன்றி போன அனங்கமஞ்சரியை அவள் கணவனுடன் அர்த்ததத்தன் வீட்டுக்கு சந்தோஷத்துடன் அழைத்து சென்றான். நள்ளிரவிலே இவ்விதம் கதை கூறி முடித்த வேதாளம் மறுபடியும் விக்ரமாதித்த மகாராஜனை நோக்கி ஒரு கேள்வி கேட்டது. அரசே, மோகத்தால் கண்ணு இழந்த இம்மூவருள் யார் அதிகமான விரகதாபம் கொண்டவர் என்பதை சொல்லும். காதலன், காதலி, கணவன் இம்மூவரில் யார் உயிர் நீத்தது அபூர்வம்? தெரிந்து கொண்டே சொல்லாவிட்டால் நான் முன்னே கொடுத்த சாபம் நிறைவேறும் என்றது வேதாளம். நண்பர்களே, காதலன், காதலி, கணவன் இம்மூவர்ல யார் உயிர் நீத்தது அபூர்வம்? பதில் தெரிஞ்சா சொல்லுங்க. விக்ரமாதித்தனோட பதில நான் அடுத்த பாகத்துல சொல்றேன்.